திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. 2300 பேருக்கு பட்டம் வழங்கி விழாவில் உரையாற்றினார். சாலை மார்க்கமாக மக்களை பார்த்து கையசைத்தபடி வந்தார் பிரதமர் மோடி. விழாவில் பூரண கும்பம் மற்றும் தமிழர் பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்தும் உற்சாக வரவேற்பு. நாட்டை வழிநடத்த இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும். பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி அழைப்பு. இசையமைப்பாளரும் நியமன எம்பியுமான இளையராஜாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினார் பிரதமர் மோடி. கன்ஃபர்ஸ் ஆன் ஸ்ரீ இளையராஜா த டிகிரி ஆஃப் டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் ஹானரிஸ் காசா கிவன் திஸ் டே. மிருதங்க வித்வான் உமையால்புரம் சிவராமனுக்கும் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்து. தமிழகம் வந்த பிரதமர் மோடியை வரவேற்றார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. மதுரை விமான நிலையத்தில் பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சி, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை தொடர்வதால் மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிப்பு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி உள்ளிட்ட 6 பேரை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டது தொடர்பான தீர்ப்பு மீதமுள்ள 6 பேருக்கும் பொருந்தும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு. எழுவர் விடுதலைக்கு 2014 ஆண்டிலேயே விதை போட்டவர் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா. 2018 ஆண்டில் நீதிமன்ற தண்டனையை ரத்து செய்ய தீர்மானம் நிறைவேற்றியவர் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. எழுவர் விடுதலைக்கு உண்மையான அக்கறையுடன் செயல்பட்ட அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி. எழுவர் விடுதலைக்கு அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கைகளே முக்கிய காரணம். விடியா திமுக பொய்யாக உரிமை கொண்டாடுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. பத்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக இன்று நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. முறைகேடாக வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்ததாக திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கு. வழக்கை ரத்து செய்ய கோரி தொடர்ந்த மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடிகரின் மனைவியை கட்டி போட்டு 200 சவரன் நகை கொள்ளை. வீட்டு பணியாளர் உட்பட 3 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. பூந்தமல்லி நகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சரமாரி கேள்வி. விடியா திமுக ஆட்சியில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள கழிவுநீரை அகற்றாததால் ஆவேசம். சென்னை புளியந்தோப்பு அருகே தெருவில் தேங்கிய மழைநீரில் கழிவுநீரை கலந்த மாநகராட்சி ஊழியர்கள். அமைச்சர் கே என் நேரு ஆய்வுக்கு வந்ததால் லாரி மூலம் அவசர அவசரமாக கழிவுநீரை அகற்றி வேறு தெருவில் வெளியேற்றிய கொடுமை. விழுப்புரம் அருகே 500 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஆலமரம் அடியோடு சாய்ந்து விழுந்ததால் சேதமடைந்த வீடு. முறிந்து விழும் நிலையில் உள்ள மரங்களை கணக்கிட்டு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள். சீர்காழியில் கொட்டி தீர்த்த கனமழையால் நகர் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. மழை நீரை வெளியேற்றுவதில் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக பாதிக்கப்பட்டோர் குற்றச்சாட்டு. அறுபத்தி தொகுதிகள் கொண்ட இமாச்சல பிரதேச சட்டப்பேரவைக்கு தேர்தல் காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது.
நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸின் ஜாமீன் வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 200 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள். இலங்கை தமிழ் எம்பிகளுக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு.